திமுகனுடைய கிராம சபா கூட்டம் கண்டிதமேடு கிராமத்தில் வந்து நடக்க போகிறதான அறிவுகள் தான் இது. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேனரோட இருக்குது. அதற்கான மேடைகள் அலங்காரம் இதுதான் வந்து இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கண்டிதமேட்டையில் கீழத்தெருவில் செல்வராஜ் வீட்டில் உள்ள இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்றிய செயலர் நமது செல்வராஜ் அவர்களும், நம்ம கண்டிதம்பேட்டை கிளை செயலர் செந்தில் அவர்களும், தாய் செந்தில் சேர்ந்தால் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அவருக்கு நன்றி, வணக்கம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக இன்னும் சிறிது நேரத்தில் கண்டிதம்பேட்டை கிராமத்தில் கீழத்தெருவில் நடக்கக்கூடிய கிராம சபா கூட்டத்துக்கு எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. மேடையெல்லாம் போட்டுட்டு இந்த மக்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் தொடங்க போது இது கண்டிதம்பேட்டை கிராம சபை கூட்டம் திமுக சபையில் நடைபெறக்கூடும். அனைவருக்கும் நன்றி. இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்னா நீங்கள் அருண் ஸ்டுடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இதில் வந்து சிறப்பு என்னென்னா, நம்ம மன்னை சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள் கலந்து கொண்டு இதில் தான் தலைமையேற்று நடத்த இருக்கிறாரு. அப்புறம் மாவட்ட தலைவி எல்லோருமே வர்றாங்க. ஆகவே உங்களுடைய மிக சிறப்பான நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் குறைகளை எல்லாம் கேட்டறிவதற்காக நன்றி, வணக்கம். வணக்கம், அருண் ஸ்டுடியோவின் யூடியூப் சேனல். இப்போ இங்கே கிளைச்செயலர் திமுக செந்தில், தாய் செந்தில்னு பேர். இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நம்முடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற பேராபத்தை நீக்குவதற்காக மத்திய மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாகவும் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற பெரும்பான்மையான மக்களின் குரலாய் ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்தி அந்த ஊராட்சியினுடைய என்னென்ன பிரச்சனைகள் நிலவுகிறது, அதற்குரிய தீர்வுகள் என்ன என்பதையெல்லாம் மக்களிடம் சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. இடம் வந்து கண்டிதம்பேட்டை. கண்டிதம்பேட்டையினுடைய கிளை செயலாளர் என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார், தாய் செந்தில்னு சொல்லுவாங்க. ஆமாம், செந்தில் தான் இந்த கண்டிதம்பேட்டையில் கிளை செயலாளர் இருந்துக்கிட்டு ராத்திரிலிருந்து பார்த்தா எல்லாமே நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பு இதை செய்கிறது பூரா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த திமுகவோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வராங்க, மாவட்ட ஊராட்சி தலைவர் வராங்க, ப்ளஸ் நம்முடைய ஒன்றிய கழக செயலர் வர்றாங்க, கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் மக்களே நேரடியாக சொல்லலாங்க. கண்டிப்பாக அதற்குரிய தீர்வு தலைவருடைய ஆட்சியில் கிடைக்கும். அது தாண்டி இந்த கிராம சபை கூட்டம் தொடர்ச்சி. நீங்கள் என்ன நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? கிராம சபா கூட்டத்தில் திருமணம் நிறைவேற்றப்பட்டது என்பதை மூத்த நிர்வாகி தங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. இவரோட கேளு, அடுத்த பாலசர் உட்காந்துருக்காரு, கிட்ட வந்து கேளு, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கப்பா. கிராமசபா கூட்டத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன பார்க்கணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றுவோம். இது
எங்கே வந்திருக்கிற என்ன சொல்லு? கிராமசபை கூட்டம். இங்கே வந்துருக்கிறியா? சின்ன சின்ன தானே கிராமசபை. ஏதாவது கோரிக்கை இருக்கா உங்களுக்கு? மாற்றி மரணம் அதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை இருக்குது. அதுக்காக வந்து மக்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து இருக்க போகிறாங்க. அம்மா வந்துட்டாங்க ஒன்றிய தலைவர் வந்துட்டு. ஆமா போடுங்க, பிரசாண்ட் போட்டு காட்டுங்க. மின்னு முனை கரெக்டா காட்டுங்க. கண்டிதம்பேட்டை வல்லாங்குடிக்காடு கலைக்கழகத்திலிருந்து வருகிறந்திருக்கின்ற கழகத்தின் செயல்வர்கள் எல்லாம் முன்பக்கம் உள்ள இருக்கையிலிருந்து அமர்மாறு வேண்டுகிறோம். காஞ்சிதுரை அவர்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் தமிழ்வாணி ராகவன் அவர்களையும் முன்னிலையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி வைக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வரவேற்கிறேன். வரவேற்புரை
கிழங்குகளை கிழக்கிழக செயலாளர் அன்புதம்பி தாய் செந்தில் அவர்கள். கழக தலைவர் ஆணை கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய முன்னோடி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்பு கிணிய அண்ணன் அவர்களையும், அன்பு கிணிய அண்ணன் பாசறை ராஜேந்திரன் அவர்களையும், அண்ணன் மாவட்ட பிரதிநிதி பரமக்கோட்டை கிரியண்ணன் அவர்களையும், பைங்காநாடு அத்தான் சுதாகர் அவர்களையும், மகாதேவப்பட்டினத்தினுடைய மக்கள் செல்வர் அண்ணன் பாரதி மோகன் அவர்களையும், வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கு சகோதரர் ஆர் வி ஆனந்த் அவர்களையும், மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் நம்முடைய பொருளாளர் எங்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கோவி ஆனந்தன் அவர்களையும், முன்னாள் ஊராட்சி செயலாளர் மாமா கருணாநிதி அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணி ராகவன் அவர்களையும், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கரிகாலன் அவர்களையும், மற்றும் பிரதிநிதிகள் வெளியூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஆகியோரை வரவேற்று, இதோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை வருக வருக என கண்டிதம்பேட்டை கிளைக்கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு, வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கே துவங்குகிறோம். அப்படி பாருங்கண்ணே, போட்டு பாருங்கண்ணே, எடு எடு அப்படி போ. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய கோட்டையாக திகழும் இந்த கண்டிதம்பேட்டை ஊராட்சியில் இங்கே சிறப்புரை ஆற்றவிருக்கும் எனது அருமை அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர், ஒன்றிய கழக நிர்வாகிகள், அருமை சகோதரி மாவட்ட துணை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கண்டிதம்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட கிளை செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கும் செந்தில் உட்பட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நேரம் எல்லாரும் பேரும் சொல்லி இங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை வெயில உட்கார வைக்கணும்னு நினைக்கல நான். அதனால நேரடியா மேட்ருக்கு வந்துட்டு, ரொம்ப வெயிலா இருக்கு, அதனால சீக்கிரம் நான் சொன்னேன் 8 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். தம்பி இப்போ இதா இருக்கும், ரொம்ப குளிரா இருக்கு, பண்ண மாட்டாங்க நாப்பில, அதனால 11 மணி ஆஃப் பண்ணியாச்சு வெயில பண்றதுக்கு. சூரியன் எப்பவுமே நம்ம பக்கம் இருக்கும், அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் எங்கும் தனது தளபதியார் அவர்களின் கட்டளைக்கு இணங்க அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற ஒரு தலைப்பில் இன்று 16,500 கிராமங்களுக்கு மேல் அனைத்து இடங்களிலும் இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொதுவாக இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா அதிமுகவை ஏற்கனவே நிராகரித்த ஒரு கிராமம்,
இந்த ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் வீடு வீடாக அந்த தீர்மானத்தை பல ஆண்டு காலமாக நிறைவேற்றி வருகிறீர்கள். இருந்தாலும் இங்கேயும் இதை நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயத்தினால் இங்கே மீண்டும் இந்த ஒரு தலைப்பில் ஒட்டுமொத்த தமிழகமே இன்று அந்த ஒரு தீர்மானத்தை ஏற்றி தலைவர் பக்கம்தான், தளபதி பக்கம்தான், கலைஞர் பக்கம்தான், திமுகவின் பக்கம்தான் நாடே இருக்கிறது என்று எடுத்துக் கூறும் வகையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ரெண்டு மூணு மேட்டர் மட்டும் சொல்லிட்டு இது வந்து ஒரு பயிற்சி பாசறை மாதிரி தான் தளபதியார் அவர்கள் நடத்த சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா நம்ம ஆளுங்க வந்து பெரும்பான்மையாக இந்த கூட்டங்களுக்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள், நம்ம தாய்மார்கள், அவங்க நம்ம இந்த 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 திட்டத்தை நம்ம வந்து இங்கே வந்து மக்கள் நம்ம முன்னணியர் சொன்ன விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியாகத்தான் இது அமைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மக்களிடையே பேச வேண்டும். அதை சுற்றி மட்டும் பேசிவிட்டு நான் அடுத்த கூட்டத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. அதனால தான் அதுக்கப்புறம் அண்ணெல்லாம் நீண்ட நிறைய ஒரு சொற்பொழிவை இங்கே ஆற்றுவார். நன்றாக அவர்கள் நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறார் அவர் சொல்றதுக்கு. ரெண்டு விஷயம் ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால ரெண்டு மூணு மெயினான முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடக்குது. இந்த அதிமுக ஆட்சி நானும் போற ஊராட்சிகள் எல்லாம் மணாவடியில் இருக்கிற இடத்துல எல்லாம் அதிமுக நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிருக்கு, நம்ம நியாயமா பேசுவோம், அவங்கள மாதிரி பொய் பித்தராட்ட வேலை வேண்டாம், அவங்கள மாதிரி நம்ம பொய் சொல்ல வேண்டாம், இல்லாததை இருக்குன்னு சொல்ல வேண்டாம், இருக்கிறது இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அதனால அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதை சொல்லுங்க, அதை நம்ம அதையும் சேர்த்து பேசுவோம், அதை பத்தியும் பேசுவோம் அப்படின்னு கேட்கிற இடத்துல எல்லாம் எதையும் செய்யவில்லை என்ற ஒரே பதில் தான் தொடர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு. நம்ம கணித வேடங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மன்னார்குடிக்கு திமுக என்ன செஞ்சிருக்குன்னா அடுக்கிக்கிட்டே போனோம். நம்ம அடுக்கிக்கிட்டே போறோம். தாத்தா மன்னை அவர்கள் காலத்திலிருந்து அவர் கூட இந்த நம்ம பாமணி ஒருத்தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, நம்ம கல்லூரியா இருந்தாலும் சரி, கோசிமணி அவர்கள் இருக்கும்போது வீடு வீடா தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்து தொடர்ந்து இப்ப அப்பா தலைவர் கலைஞர் அவர்களின் ஒரு மிகப்பெரிய கட்டளைக்கு ஏற்ப மன்னார்குடிக்கு ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தது வரைக்கும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முயற்சியினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாடுனால் மட்டுமே நடந்திருக்குது. இது மன்னார்குடிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இதை பட்டியலிடலாம். நம்ம ஆனா நம்ம பேசுறது மன்னார்குடியை பத்தி மட்டும் பேசும். மன்னார்குடியில என்ன பண்ணிருக்காங்கன்னா இதற்கு எதுவுமே செய்யல. ஆனா எப்படியாப்பட்ட இந்த மன்னார்குடி, இந்த மன்னார்குடி வந்து அதிமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஊராக இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அதிமுக இருக்குன்னா அதுக்கு வந்து மன்னார்குடி ஒரு மன்னார்குடியும் நம்ம மக்கள் ஒரு ஒரு காரணம், ஒரு ஒரு உறுதுணையாக நின்று இருக்காங்க. நம்ம யதார்த்தமா பேசுவோம். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு அதிமுகவுக்கு, அந்த அப்படியாப்பட்ட ஒரு மன்னார்குடிக்கு அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலமா நம்ம எதிர்கட்சியா தான் இருக்கோம். பத்தாண்டு காலமா அசுர பலத்தோட அவங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்காங்க. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 2011 நம்ம ஆட்சி விட்டு அகலும் போது 1,05,000 கோடி ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் 40 ஆண்டு காலமாக தமிழகத்தின் கடன் மொத்தத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 1,05,000 கோடி. ஆனா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும், 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி அதிமுக வாங்கி இருக்கிற கடன் 3.5 லட்சம் கோடி. 40 ஆண்டு காலம் எல்லா ஆட்சியும் அப்ப MGR அவங்க இவங்க எல்லாம் சேர்த்து கடன்லாம் வாங்கி ஆட்சி நடத்தினது தாண்டி அதே மாதிரி 3.5 மடங்கு கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கறது தப்புன்னு சொல்லி ஒரு நாட்டை இயக்கணும்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்றால் நிறைய கடன் வாங்கிறது சாதாரண விஷயம் தான். அது ஒரு அளவு வச்சிருக்காங்க, அதுக்குள்ளதான் வாங்கணும். அதெல்லாம் வாங்குறீங்க சரி, ஆனா அதை வாங்கி என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 2006-2011 தலைவர் கலைஞர் அவர்கள் திட்டம் அடுக்கிட்டே போலாம். 1996-1999 எவ்வளவு திட்டங்கள் நீங்க சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா பாலங்களும் அதுவும் அண்ணா நூலகமும் பெரிய பெரிய ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க அவ்வளவு திட்டங்கள். இந்த போன் கொஞ்சம் அண்ணா அதனால அது மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கட்டமைப்பு வசதிகள் ஒட்டுமொத்தமா ஒரு விவசாயி வந்து ஒரு விளைபொருளை கொண்டு போய் சேர்க்கணுமா, ஒரு கிடங்களை கொண்டு போய் சேர்க்கணுமா, அதற்கு சாலை, அதற்கு பிரிட்ஜு, எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். 1996-2001 சரி, இப்ப நீங்க சமீப காலத்து எண்ணத்தை கொஞ்சம் அப்படி பின்னுக்கு இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா 2011 இந்த ஆட்சியில வந்த உடனே வந்த 1-2 மாதத்துலயே நிறைய திருப்பணம் நடத்தினாங்க, நிறைய திருப்பணம் நடத்துறாங்க, நிறைய பாலத்தை திறந்தாங்க. அது எல்லாமே கலைஞர் அவர்கள் கட்டிய பாலங்கள் எல்லாமே. ஆனா வெக்காமே இல்லாம யார் பெற்ற பிள்ளைகளோ அவங்க பேர் வச்சுப்பாங்க.
இன்ஃபேக்ட் நம்ம மன்னார்குடி ரயில்வே திட்டம் ட்ரெயின் வரும்போது கூட அவங்க போனாங்க, எதுக்காக போனாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த வேலையும் நம்ம செஞ்சது, நம்ம கொண்டு வந்து திட்டம். ஆனா அவங்க வந்தாங்க, ஆனா பரவாயில்ல. நாங்க அப்படிதான், தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் தேர்தல் வரைக்கும் தான் அதிமுக திமுக அது இதுன்னு நான் பிரிவினைலாம் பாக்குறது. ஆனா தேர்தல் முடிந்த அடுத்த கணம், அடுத்த நொடி அந்த பிரிவினையை நாங்கள் பார்ப்பதில்லை. நான் பார்ப்பதில்லை, ஏன்னா தலைவர் கலைஞர் அப்படிதான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறேன், எல்லாத்துக்காக தான் இந்த திட்டம் வந்து நம்ம மண்ணில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் உரிய திட்டங்கள் தான். நாம திமுக கொண்ட திட்டங்கள் எல்லாம் திமுக காரங்களுக்கு மட்டும் அதிமுக காரங்களுக்கு மட்டும் நாம பாக்குறது இல்லை. ஆனா அவங்க பல விஷயங்கள் அப்படி பாக்குற ஆளுங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. இது இது அவங்களோட தொண்டு தொட்டு அப்படிதான் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த பத்தாண்டு காலமாக அவங்களுக்காக ஏதாவது நடந்திருக்கான்னு பாக்கணும். உங்களுக்கு இந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே, 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இங்க கொண்டு போய் என்னத்தை கிழிச்சாங்க, குறிப்பா மன்னார்குடிக்கு என்ன கிழிச்சிருக்காங்க இந்த அதிமுக ஆட்சியில என்று நீங்கள் அனைவரும் எந்த ஒரு பெரிய கட்டிடம் ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஊருக்கு ஒரு வேளாண் வேணும், தொண்டை தண்ணி தீர நான் சட்டமன்றத்தில் கத்திருக்கேன் வந்திருக்கா. ஒரு வேளாண் கல்லூரி முக்கியம் இல்லையா, டெல்டாவோட மைய பகுதி இல்லையா நம்ம மன்னார்குடி, எவ்வளவு பெரிய ஊர் மன்னார்குடி, 150 வருஷத்துக்கு மேல பாரம்பரியம் மிக்க ஒரு ஒரு நகராட்சி. அந்த நகராட்சிக்கு தேவையான திட்டங்கள் எவ்வளவு நம்மளுது தான், மாவட்ட தலைமை மருத்துவமனை அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தது. தலைமை மருத்துவமனையில் இருக்கிற இதெல்லாம் இருக்காங்க, எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்ய மாட்டாங்க. மன்னார்குடினாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, மன்னார்குடினாலே அப்படியே வெறுப்பு. நான் சட்டமன்றத்திலே சொன்னேன், மன்னார்குடி புறக்கணிக்கப்படுகிறது தனிப்பட்ட வெறுப்புனால சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன், பதிவாயிரு. நான் எப்பவுமே என் பேச்சை துவங்கும் போது எனது பெருமை வாய்ந்த மன்னார்குடிக்கு, மன்னார்குடியில் தான் பெருமை வாய்ந்த மன்னார்குடி. அது என்னப்பா ஒவ்வொரு மட்டும் பெருமை வாய்ந்த அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டலாம் இருக்காங்க. இது ஒரு விவாதமாக போச்சு சட்டமன்றத்தில், ஆனால் தொடர்ந்து பதிவிட்டேன். ஏன்னா நடுவில் மன்னார்குடியை வேற மாதிரி பேசினாங்க எல்லாம், அதற்கு சில காரணம், அதுக்கும் அதிமுக தான் காரணமாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி நாங்கள் திருப்பி கொண்டு வந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்பாளுங்க, ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா எங்க எல்லாமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்குமே நல்லது நடக்கும், அதில் எந்த சந்தேகம் வரும். அதைதான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த முறை அதிமுக கார நண்பர்களின் வாக்கும் நிச்சயமாக உதயசூரியன் தான் உழப்போகிறது, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இது இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே, ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே அப்படியாப்பட்ட ஒரு நிலைதான். குறிப்பாக தாய்மார்கள் அந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். இறுதியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், தாய்மார்கள் ஒரு விஷயத்தை தயவு செய்து நீங்க எல்லாம் கவனிக்கணும். எவ்வளவோ திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்து குவித்தார், இலவச உங்களுக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுத்தாரு, டிவி கொண்டு வந்து கொடுத்தாரு, எல்லாமே இன்னைக்கு இருக்கு. கேஸ் அடுப்புன்னு ஞாபகம் இருந்தது, கேஸ் அடுப்பு கொண்டு கொடுத்தாரு. அப்ப கேஸ் எவ்வளவு இருந்துச்சு, 350 ரூபா இருந்துச்சு. அப்போ இப்ப எவ்வளவு, 60, அதுக்கப்புறம் 30 ரூபா, சீக்கிரம் 30-40 ரூபா கொடுக்கணும் அவனுக்கு, கரெக்டா 800 ஆச்சா போனஸோட, போனஸ் இப்ப அது போனஸ் பேர் வந்துருச்சு. 800 ரூபாய்க்கு கேஸ் விக்குது, இது அரசாங்கமா, இது அரசாங்கமா. பெட்ரோல் எவ்வளவு குதிச்சு, அப்போ வந்து க்ரூட் ஆயில் விலை $110 இருந்துச்சு, அப்பவே பெட்ரோல் வந்து 70 ரூபா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 90 ரூபா இருக்கு. எப்ப க்ரூட் ஆயில் விலை பாதி கீழே போயிடுச்சு, $40 விற்கும் போது இங்க 90 ரூபா போகுது. 90 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்குது, டீசல் விலை 80 ரூபாய்க்கு போயிடுச்சு, 55 ரூபாயில இருந்து. டீசல் ஏறுனா அத்தியாவசிய பொருட்களோட விலை அனைத்தும் ஏறுன்றது அடிப்படை ஒரு, டீசல் ஏறுச்சுன்னா லாரிக்காரன் ஜாஸ்தி காசு போகுமா, அதனால வரப்போற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறும், இதான் அடிப்படை. ஆனா பாஜக காரங்க என்ன தெரியுமா சொல்றா, டீசல் விலை பெட்ரோல் விலை ஏறனால மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய வருவாய் வருது, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு இது சொன்னாலும் இல்லையா கேளுங்க. எதுக்கு அதிமுக பத்தி பேசணும், பாஜக பத்தி பேசணும் நினைக்காதீங்க. அதிமுக தான் இல்லையா இப்போ, அதிமுக எங்க இருக்குது, அதிமுக என்ற ஒரு மொட்டை கூடாரத்தையே ஒரு பிஜேபி என்ற பாம்பு மொத்தமா விழுங்கிடுச்சு. எப்போ இந்த கிரகணம் வரும்போது பாம்பு போய் முழுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மொத்தத்தையும் முழுங்கிட்டாங்க. அதிமுக இல்ல, அதுதான் உண்மை. அவங்கள பார்த்து நம்ம பாவம் பண்ணோம், அவங்களை அவங்களையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கு. ஏன்னா அவனும் நம்ம இனம், நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்கு தான் இந்த இந்த இயக்கமே தவிர ஒவ்வொரு அவராக வேற வேறன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு இல்லை. இந்த இயக்கம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான இயக்கம், அவர்களும் நம்ம இனம் தான். அவர்கள் பாவம் ஒரு ஆரிய கூட்டத்துக்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் அவங்களையும் மீட்டெடுக்க வேண்டிய, தமிழகத்தை மட்டும் இல்ல அதிமுகவையும் அவங்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு இருக்கு. இப்போ அதற்காகத்தான் சொல்றேன், அவங்களும் இன்று நம் பக்கம் தான், நம் தலைவர் யார் அவர்களின் பக்கம் தான் நிற்கிறார்கள்.
ஆக இந்த முறை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை மன்னார்குடியில் யார் வேட்பாளராக இருந்தாலும் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நாம் பெறப்போகிறோம். இங்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே தலைவர் சொன்னார் 200க்கும் மேல வெற்றி பெறுவோம், 234 நம்ம தான் வெற்றி பெற போறோம் நிலைமையில இன்னைக்கு தமிழகம் இருக்கு. அது எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கேஸ் பிரச்சனை, இந்த இந்த நம்ம டீசல் பெட்ரோல் வேலை பிரச்சனை, வேற அத்தியாவசியமான பிரச்சனை, அத்தியாவசிய பொருட்கள் நம்ம சொல்றோம், அதையே அந்த பட்டியலையே நீக்கிட்டான் பாஜக. இதான் விவசாயிகள் இன்னைக்கு போய் பஞ்சாப்ல எல்லாம் போராடுறாங்களே, டெல்லியில விவசாயிகள் 1 கோடி பேர், 1.25 கோடி பேர், 1.25 கோடி பேர், பலாயிரக்கணக்கான டிராக்டர்கள் எல்லாம் கொண்டு போய் முற்றுகையிட்டு இருக்கிறார்களே நம்ம பஞ்சாப் சகோதரர்கள். இந்த மண்ணுக்கு நம்ம இனத்துக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலா வரக்கூடிய அப்படின்னா அது ஒரு பஞ்சாபக்காரங்க தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்மையாவே மிகப்பெரிய நீங்கள் அனைவரும் கூறி தனது தளபதியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நிச்சயமாக வெல்லப்போவது தளபதியார், வெல்லப்போவது தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ அப்படியே அந்த லேடிஸ் எல்லாம் போறாங்க, ஒரு புகைப்படம் அப்படியே அப்படியே பெருசா போடுங்க எல்லாரும். அது ஒன்னு ரெண்டு கொண்டு வந்தான் என்ன காணும், எதுல வேணாலும் போடலாம்ப்பா, எதுல வேணாலும் போடலாம்ப்பா, என்ன பாக்குற, எதுல வேணாலும் போடலாம், அப்புறம் என்ன இங்க போடுறது. கழக தலைவர் ஆணைக்கிணங்க இன்று கன்னிதமேட்டை கிளைக்கழகத்தில் மிக சிறப்பாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் எங்களுடைய அன்பிற்கினி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் தன்ராஜ் அவர்கள் முன்னிலையில் மேற்கண்ட இந்த கிராம சபா இன்று நடைபெற்றது. இன்று தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு முதல் ஆளும் அரசால் அடிக்கப்படும் கொள்ளை வரை இன்று மிக விரிவாக மிக அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பெரும்பான்மையான தமிழகத்தில் வாழும் பெரும்பான்மையின மக்களின் குரலாய் அதிமுகவை நிராகரிப்போம் என்ற ஒற்றை வார்த்தையை கோஷமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக இனிதோடு நிறைவுற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஊராட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகள்,
நம்முடைய கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், தாய்மார்கள், அன்பு சகோதரிகள், இளைஞரணியினர் கலந்து கொண்ட வெளியூரைச் சேர்ந்த நம்முடைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத் தலைவர் வாழ்க. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எடுத்து சமூக தளங்களில் வெளியிட்டு கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய கண்டிதம்பேட்டையைச் சேர்ந்த அருண் ஸ்டுடியோவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் அருண் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.